ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நடிகர் விவேக் அவர்களுடைய இறப்பு நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய சோகத்தை கொடுத்துருக்கோம். இவருடைய கடைசி ஆசை என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய தகவல் வெளியாயிருக்கு. நம்ம இப்போ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் வந்து ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னுமே வந்து எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நியூ வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்காக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகர் விவேக் அவர்களுடைய இறப்புக்கு அப்புறமா தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெரிய வந்தது இவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, எப்படியெல்லாம் நடந்திருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை. இவர் நடிப்பையும் தாண்டி சமூக சேவைகளில் ரொம்பவே முன்னின்று நிறைய நிறைய நல்ல விஷயங்களை வந்து பண்ணியிருக்காரு. அதில் முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவருடைய குறிக்கோளான ஒரு விஷயம் வந்து இவர் எப்படியாச்சும் வந்து 1 கோடி மரத்தை நட்டுடணும் அப்படின்னு வந்து ரொம்ப 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 ஆசைப்பட்டிருந்தாரு. ஆனால் அவர் இருந்த வரைக்கும் 30 லட்சத்திற்கும் மேலான மரங்களை எப்படியோ நட்டுட்டாரு. ஆனால் பேலன்ஸ் இருக்கிற மரங்களை வந்து நட்ட முடியலையா. ஸோ இது வந்து அவருடைய கடைசி ஆசையா இருந்திருக்கு. நம்ம எப்படியாவது வந்து 1 கோடி மரங்களை வந்து நட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அவரால் முடிஞ்சது 30 லட்சம் மரத்துக்கு மேல நட்டுட்டாரு. இப்போ இவர் இறந்து போனதுக்கு அப்புறமா நெட்டிசன்ஸ்லாம் வந்து என்ன மாதிரி மெம்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது போல நம்மளும் மரம் நட்டணும், அவருடைய கடைசி ஆசை 1 கோடி மரம் எப்படியாவது நட்டுடணும், அதாவது சாலையோரங்கள்ல, வீடுல, கிராமங்கள் சைட்ல நிறைய நிறைய இடத்துல வந்து நிறைய நிறைய மரங்கள் வந்து நட்டிட்டாரு. ஸோ ஒரு ஒரு மரம் நட்டுறது கூட சும்மா ஏனோ தானோ எங்கேயோ இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி கூட நட்ட மாட்டாராம். ஸோ கரெக்டாக பார்த்து எங்கெல்லாம் நட்டால் கரெக்டாக வளரும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக பார்த்து தான் வந்து எல்லா வேலைகளுமே வந்து அந்த அளவுக்கு மரம் நடத்துல பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு. ஸோ நெட்டிசன்ஸ் எல்லாருமே கிரியேட் பண்ணுறதை வச்சு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து ஊக்கப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கு. நம்மளுமே வந்து மரம் நட்டணும், நடிகர் விவேக் அவர்களுடைய ஆசைக்கு தகுந்த மாதிரி நம்மளால முடிஞ்சது அட்லீஸ்ட் 1 மரமாவது நம்ம நட்டே தீரணும். அவருடைய ஆசைக்கு தகுந்த மாதிரி 1 கோடி மரம் நட்டுறணும் இல்லையா. ஸோ நம்ம அந்த ஆசையை நிறைவேற்றணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. நெட்டிசன்ஸ் எல்லாருமே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு கிரியேட் பண்ற மாதிரி மெம்ஸ்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா கிரியேட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இவருடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னு சொல்லி வெளியான விஷயம் இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு, அவருடைய ஆசை என்னவோ நம்ம அதை வந்து நிறைவேற்றணும், இந்த அளவுக்கு வந்து மக்களுக்காக எவ்வளவோ நல்லது செஞ்சுட்டு போயிருக்காரு அந்த மனுஷன், கண்டிப்பா வந்து அவருடைய ஆசைக்கு தகுந்த மாதிரி நம்ம மரம் நட்டே தீரணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, நம்மளும் மரம் நட்டணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. மொத்தமா நீங்க இன்னுமே வந்து எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பாய்.